தொழிலாளர்கள் தினமான மே தினம் உலகெங்கும் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தொழிலாளர்களுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில், உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை வாழ வைக்கும் உழைப்பாளிகள் தங்கள் உரிமைகளை வென்றெடுத்த திருநாளாகவும், உழைப்பின் மேன்மையை உலகிற்கு உணர்த்தும் நன்னாளாகவும் மே தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழவும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள செய்தியில், தொழிலாளர்களின் வாழ்வில் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் தங்களது உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உரிமை குரல் எழுப்பும் நாளாக மே தினம் அமையட்டும் என்று கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகை இயங்க வைக்கும் பாட்டாளிகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சுழல்வதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் உலகத்திற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கான உரிமைகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது மே தின செய்தியில், விபி சிங் பிரதமராக இருந்தபோது மே தினத்திற்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தினமாக அறிவித்ததை நினைவு கூர்ந்துள்ளார். உழைக்கும் தோழர்களின் உரிமைக்காக பாடுபடும் சக்திகளை ஒன்று திரட்டி மேலும் மேலும் வெற்றி குவிக்க சூளுரைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு, வளர்ச்சி போன்றவற்றை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தமது மே தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக மாற்றத்தின் உயிர் திசையான உழைக்கும் மக்களின் அமைப்பு சார்ந்த எழுச்சி நாள்தான் மே தினம் என்று கூறியுள்ளார்.